வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதிமூன்று தலைப்பு பெற்றோர் என்ற முறையில் புது சிருஷ்டியின் கடமை பக்கம் 708 முதல் 717 வரை நேர்மானாக்கப்பட்டு பிறந்த குழந்தைகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் புது சிருஷ்டி தன்னுடைய குழந்தைகளை பொறுத்தவரையில் மற்றவர்களை காட்டிலும் உண்மையாகவே அனுகூலம் உள்ளவனாக இருக்கிறான். அவர்கள் முதலாவதாக நல்ல பிறப்பை உடையவர்களாக பிறப்பின் போதே நன்மையானவைகளினால் நிறைந்திருக்க வேண்டும். பெற்றோரால் கொடுக்கப்படுகின்ற இந்த நன்மைகள் குழந்தை பிராயத்தின் ஆரம்பத்திலிருந்தே வழங்கப்பட வேண்டும். தாய் உணர்ச்சியடைகிறவளாகவும் கடுகடுப்புள்ளவளாகவும் கவலைப்படுகிறவளாகவும் இருக்கும் பட்சத்தில் பிறந்து ஒரு சில நாட்களே ஆன குழந்தையும் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும். தாயின் குணாதிசயம் குழந்தைக்குள் தாய்ப்பால் மூலமாக மாத்திரமன்றி மனம் மூலமாகவும் உறவுதல் மூலமாகவும் அவளுடைய சரீரத்திலிருந்து செல்லுகிறது. ஆகவே புது சிருஷ்டிக்கு ஆண்டவருடைய ஆவி வாசமாக இருப்பதினால் அதன் சமாதானம் அன்பு மகிழ்ச்சி ஆவியோடு இருப்பதினால் எவ்வளவான பொதுவான அனுகூலம் இருக்கிறது. இப்படிப்பட்ட பராமரிப்புக்குள் உள்ள குழந்தை எவ்வளவு அனுகூலம் பெற்றதாக இருக்க வேண்டும். மனுஷீக தன்மையுடன் சொல்ல வேண்டும் என்றால் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இவர்களும் கனம் பொருந்திய மனிதனாக மனுஷியாக வருவதற்கு அதிகமான சாத்திய கூறுகள் உள்ளன. ஆண்டவருடைய வசனத்தின்படி பேசும் போது ஆண்டவருக்கென அர்ப்பணம் செய்து கொண்டவர்களின் பிள்ளைகளும் தங்களை போன்றே அதிகமான அனுகூலத்தில் இருப்பதோடு தங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் திவ்ய வழிநடத்துதலின் மேற்பார்வையில் இருக்கிறார்கள். விசுவாசிகளின் குழந்தைகள் கூட சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்ற வாக்கு தத்துவத்தின் கீழ் வருகிறார்கள். தங்களுடைய பெற்றோர்களும் ஆண்டவரும் ஒருவருக்கொருவர் கொண்டுள்ள உறவினாலும் புது சிருஷ்டியின் பிள்ளைகள் நீதிமானாக எண்ணப்படுகிற நிலைமையை ஆண்டவரோடு கொண்டுள்ளதை பார்ப்பது கடினமானதல்ல. ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையினால் பரலோக பிதாவினிடமிருந்து பிரிந்து வர நேர்ந்தது. இது இவர்களுடைய சந்ததிகள் அனைத்திற்கும் பிரிவை கொண்டு வந்தது. அதுபோல ஆண்டவருடைய ஜனங்களின் ஒப்புரவாகுதல் மாபெரும் மீட்பரின் புண்ணியத்தினால் வந்தது போல அது அவர்களை தேவனோடு பழையபடி ஒருமனப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறதோடு அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பெற்றோர்கள் மூலம் நீதிமானாக எண்ணப்படுகிற நிலைமைக்கு கொண்டு வருகிறது. அவர்கள் அறிவையும் தங்களுக்கென்று ஒரு சித்தத்தையும் பெருமளவும் அவர்களுடைய பெற்றோர்களினால் அவர்கள் நீதிமான்களாக எண்ணப்படுவார்கள். இருந்த போதிலும் பெற்றோர்களில் ஒருவர் ஆண்டவருடையவராகவும் மற்றவர் அந்நியரும் பரதேசியுமாய் இருக்கும் போது கேள்வி மிகவும் சிக்கலானதாக இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலர் தைரியமாக கூறுகிறார், இப்படிப்பட்ட விஷயத்தில் பெற்றோர்களில் ஒருவர் ஆண்டவருடையவராக இருந்தாலும் தேவன் பிள்ளையை தன்னுடையதாக எண்ணுகிறார். குழந்தையை பொறுத்தவரையில் விசுவாசியாக இருக்கிற பெற்றோரின் செல்வாக்கு பிரதிஷ்டை செய்து கொண்ட செல்வாக்கு பிரதிஷ்டை செய்து கொள்ளாத பெற்றோரின் செல்வாக்கை மேற்கொள்ளுகிறதாயும் ஈடுகட்டுகிறதாயும் இருக்கிறது. இந்த விஷயத்தை குறித்து அப்போஸ்தலர் கூறுகிறதாவது, இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, பாவம் நிறைந்து ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அவிசுவாசியான புருஷன் விசுவாசியான தன் மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான மனைவியும் விசுவாசியான தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். அவர்களுடைய விவாகத்தின் மூலம் பிள்ளைகளை பற்றிய விஷயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, ஆக்கினைக்குள்ளான பாவிகளாக நீதிமான்கள் ஆக்கப்படாதவர்களாக தேவனுக்கு சொந்தமில்லாதவர்களாக அவருடைய பாதுகாப்பிற்கும் ஆசீர்வாதத்திற்கும் அந்நியர்களாக இப்பொழுதோ திவ்ய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. தற்சமயத்தில் தேவனோடு நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் அவர்களை சத்துருக்களாக நடத்த மாட்டார். 1 கொரிந்தியர் 7:14. பிள்ளைகளை சரியான முறையில் நடத்துவது என்பது கடினமான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரால் பார்த்துக் கொள்வதற்கு மிகவும் கடினமானதல்ல. ஆகவே பெற்றோர் கிறிஸ்தவராகியுள்ள அளவிற்கு அவனுடைய விஷயத்தை பொறுத்தவரையில் ஆண்டவருடைய கிருபை பெரிதாக இருக்க எதிர்பார்க்கலாம். எனவே அவன் மிக கடினமான சூழ்நிலைகளிலும் தன்னுடைய கடமைகளை செய்யும்படியாக பரத்திலிருந்து வருகிற ஞானத்தையும் உதவியையும் ஊக்கமாக தேட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும்
ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஒருவர் புது சிருஷ்டியாகவும் மற்றவர் அவிசுவாசியாக அல்லது பிரதிஷ்டை செய்து கொள்ளாதவராக இருக்கும் போது குடும்பத்தின் தலைமையை பொறுத்தவரையில் தெய்வீக ஒழுங்குமுறையை மாற்றாது. இந்த பொறுப்பு இன்னமும் புருஷன் மேல்தான் இருக்கிறது. ஆகவே அவன் புது சிருஷ்டியாக இருந்தால் பரத்திலிருந்து வருகிற வாக்கு சத்தம் பண்ணப்பட்ட ஞானத்தினால் இப்படியான சூழ்நிலைகளில் தன்னுடைய குடும்பத்தின் விஷயங்களை நல்வழியில் நடத்த வேண்டும். மனைவி புது சிருஷ்டியாக இருந்தால் அவனுடைய தெளிந்த புத்தி, நீதியான கருத்துக்களின் மேல் உள்ள பற்றுதல், அவளுடைய அமைதியான சுபாவம், சாந்தம், ஆழ்ந்த சிந்தனை, ஜாக்கிரதை ஆகியவைகள் அவளை குடும்பத்தில் ஒரு நல்ல ஆவரணமாக ஆக்க வேண்டும். அது அவருடைய வெளிச்சத்தை புருஷனுக்கு முன்பாக அவ்வளவு அதிகமாக பிரகாசிப்பிக்கும். அதன் விளைவாக அவளுடைய புருஷன் பிள்ளைகளின் முழு பொறுப்பையும் அவளிடத்தில் கொடுப்பதில் சந்தோஷம் அடைவான். ஏனெனில் இதற்கு அவள் முற்றிலும் தகுதியானவள் என்று உணர்கிறான். எனினும் அவன் உபயோகிக்கின்ற எந்த ஒழுங்கும் அல்லது அதிகாரமும் அவளுடைய புருஷனால் தான் அவளுக்கு கொடுக்கப்படும். புருஷன் பரிசுத்தமானவனாய் இருந்தாலும் பாவியாயிருந்தாலும் அவனுடைய வீட்டிற்கு அவன்தான் பொறுப்புள்ள தலைவனாக இருக்கிறான். இதே மாதிரி புருஷனும் தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும் போது அவன் காலம் செல்வதற்கு முன்னரே தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் அவன் தேவனற்ற மனிதர்களிடமிருந்து வித்தியாசமானவனாக இருப்பதை அறிந்து கொள்வார்கள். மேலும் அவனுடைய அமைதியான பண்பையும் உதவி செய்யும் தன்மையையும் தெளிந்த புத்தியையும் அறிந்து கொள்வார்கள். இருந்தாலும் இப்படியான எதிர்பார்க்கப்பட்ட பலன்கள் காணப்படாவிட்டாலும் அவன் அதிகமான உண்மையுள்ளவனாக காணப்படும் பட்சத்தில் அவிசுவாசியான மனைவியிடம் இருந்து வரும் உபசாரம் மிக மோசமானதாக இருக்கலாம். அது பிரிந்து போகும் அளவிற்கு கூட வரலாம். ஆனால் இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வருமானால் முன்னெச்சரிக்கையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த யோசனையை நாம் நினைவில் கொள்ளுவோம். அவர் கூறுகிறார், உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். மறுபடியுமாக அவர், ஒரு மனிதனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்றார். மறுபடியும் அவர், பூமியின் மேல் சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் என்றார். இப்போதைய வேளையில் என்னுடைய செய்தி சமாதானத்தின் ஆசீர்வாதத்தின் ஒரு செய்தியாக இருந்தாலும் அநேக தடவைகளில் அது சச்சரவில் முடிகிறது. ஏனெனில் இருளின் பிள்ளைகள் வெளிச்சத்தை வெறுக்கிறார்கள். ஏனெனில் அவர்களில் அநேகர் சத்ருவின் தந்திரத்தினாலும் தங்களுடைய சொந்த விழுந்து போன சுபாவத்தினாலும் அதற்கு எதிராக தொடர்ந்து யுத்தம் செய்வார்கள். ஆகவே அதை புதுமை என்று நினையாமல் உங்கள் சோதனையின் ஒரு பகுதி என்று எண்ணுங்கள். மேலும் ஆண்டவர் தப்பிப்பதற்கான ஒரு வழியை திறக்கும் வரை அது திவ்ய சித்தத்தின் ஒரு பகுதி என்று எண்ணி சகித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்து கொண்ட ஜனங்களில் சிலர் புது சிருஷ்டியின் அங்கங்களாக இருக்கிறவர்கள் புத்திமதி சொல்லும்படி வேண்டுகோள் விடுக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறதாவது, தேர்கிறிஸ்தவ சபையில் என் இளமை பருவத்தின் போது நான் தவறாக கற்பிக்கப்பட்டேன். நான் சபையில் சேர்ந்து ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்ல வேண்டும், காணிக்கைகளை ஒழுங்காக செலுத்தினால் போதும் என்று நம்பும்படியாக நான் வழிநடத்தப்பட்டேன். என்னுடைய இருதயத்திலிருந்து பாவத்தையும் சுயநலத்தையும் அகற்ற வேண்டியதின் அவசியத்தை பற்றியும் என்னுடைய இருதயத்தில் அதிகதிகமான ஆண்டவரின் ஆவியையும் அதோடு சம்பந்தப்பட்ட எண்ணிலடங்காத அன்பையும் என் ஆத்மாவிற்கான கிருபைகளையும் பெற வேண்டும் என்பதின் அவசியத்தை பற்றியும் சிறிதளவே அல்லது சில வேளைகளில் ஒன்றுமே கற்பிக்கப்படாமல் இருந்தேன். எனக்கு இருந்த மற்ற நேரத்தையும் பலத்தையும் என்னுடைய புருஷனின் வியாபார முன்னேற்றத்திற்காக செலவிட்டேன். மேலும் உலகத்தில் முன்னுக்கு வரும்படியாக முயற்சித்தேன். இந்த வேளையில் ஆவியினால் பிறப்பது என்பதை குறித்து அறியாமல் இருந்து விட்டேன். மேலும் ஒரு புதிதான மனதை பெற வேண்டும் என்பதையும் அது பூமிக்குரிய காரியங்களுக்காக அதிகமாக முயற்சிக்காமல் அதிகமாக பரலோகத்திற்குரிய பண்புகளையும் கிருபைகளையும் வல்லமையையும் வளர்ச்சியையும் பெற முயற்சிக்கும் என்பதை அறியாமல் இருந்து விட்டேன். இந்த வேளையில் என் குழந்தைகள் பிறந்தார்கள். அவர்கள் என் வயிற்றில் இருந்த போது இந்த எனது நோக்கங்களை அவர்களுக்குள்ளாக பெற்றுக் கொண்டார்கள் என்று நினைக்கிறேன். அவர்கள் பிறந்த பின்னர் ஒரு குழந்தை பெற வேண்டிய முறையான பயிற்சிகளை அவர்கள் பெற தவறிவிட்டார்கள் என்பதை காணும் போது விசனமாக இருக்கிறது. அப்படி செய்வதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிற ஒரு பெற்றோரின் முறையான கடமையாகும்.
இப்பொழுது எனது பிள்ளைகள் முரட்டாட்டம் உள்ளவர்களாக, அடங்காத சுயநலம் உள்ள கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனிடத்தில் பக்தி இல்லாமல் இருப்பது மாத்திரம் அன்றி எனக்கும் மரியாதை செலுத்துவதில்லை. தேவனை பற்றிய என்னுடைய கருத்துக்களுக்கும் மரியாதை செலுத்துவதில்லை. நான் அவர்களை என்ன செய்ய முடியும்? கடந்த காலத்தில் அவர்களுக்கு செய்திருக்க வேண்டிய என்னுடைய கடமையை அறியாமையினால் செய்ய தவறியதற்காக கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். நான் எதை விதைத்தேனோ அதைத்தான் அறுவடை செய்கிறேன் என்பதையும், என்னுடைய தற்போதைய அனுபவங்கள் கடந்த காலத்தில் என்னுடைய கடமையை செய்யாமல் இருந்ததற்கான நியாயமான பலன் என்று உணர்கிறேன். என்னுடைய கிறிஸ்தவ ஆவி எங்கே போயிற்று? தெளிந்த புத்தியின் ஆவி இல்லாமல் எவ்வளவு வெறுமையாக இருந்திருக்கிறேன்? எனக்கு தேவனை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள், வழிநடத்துபவர்கள் எங்கே இருந்தார்கள்? அவர்கள் திவ்ய குணாதிசயத்தை பற்றியும் திவ்ய திட்டத்தை பற்றியும் தவறாக எனக்கு கற்பித்தது மாத்திரமல்ல, நான் இயற்கையாகவே செய்ய வேண்டிய கடமைகளை, பெற்றோர் என்ற முறையில் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி கூட அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லையே. ஐயோ, உலக பிரகாரமாக அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாக திருப்திப்படுத்தாததும் அப்பம் இல்லாததுமானதற்கு ஆதரவாக என்னுடைய பணத்தை செலவழித்தேன் என்று நினைக்கிறேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய கடமை என்ன? நான் எந்த வழியில் செல்ல வேண்டும்? நான் கடந்த காலத்தில் செய்தவைகளை எந்த அளவிற்கு சீர்திருத்த முடியும்? நாம் மற்ற கேள்விகளுக்கு பதிலளித்த மாதிரியே இதற்கும் பதில் சொல்லுகிறோம். ஆண்டவருடைய ஜனங்கள் நம்பிக்கையற்றவர்களைப் போல துதிக்க கூடாது. ஆண்டவர் நிச்சயமாகவே நாம் கடந்த காலத்தின் கடமைகளில் தவறியதற்காக மனவருத்தப்படுவதற்கு மகிழ்ச்சி அடைவார். மேலும் இப்படியான குறைபாடுகளுக்காக அவருடைய மன்னிப்பை கேட்பதிலும் அவர் மகிழ்ச்சி அடைவார். மேலும் நம்மை சார்ந்துள்ளவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும்படியாக நாடுவதிலும் அதை தொடர்ந்து செய்வதிலும் இனிமேல் அதிகமாக உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்பதை நாம் வாக்குத்தத்தம் பண்ணுவதிலும் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். கீழ்படியாத பிள்ளைகளோடு உள்ள தற்போதைய அனுபவங்களை அவர்களுடைய பயிற்சியில் உள்ள குறைபாடுகள் என்கிற பாவத்திற்கான சிக்ஷை வழங்கும் போது அவர்களது செயல்களை நாம் பொறுமையுடனும் சாந்தத்துடனும் சகித்துக் கொண்டதற்காக அவர் மகிழ்ச்சியுடுவார். இப்படியான சோதனைகள் ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தம் பண்ணும்படியாகவும் இருக்கும். இப்படியான ஒரு பெற்றோர் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவெனில், அவர்கள் குழந்தை பிராயத்திலிருந்தே ஆண்டவருக்கு எப்படி அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், சரியான நீதி உரிமைகளை குறித்த கருத்துக்கள், ஒருவரோடு ஒருவர் மற்றும் எல்லோரிடமும் காட்ட வேண்டிய அன்பை குறித்தும் அதில் அவர்களுடைய பொறுப்பை குறித்தும் கற்றிருக்க வேண்டிய பாடங்களை கற்றுக் கொடுக்க தொடங்குவதே ஆகும். இந்த போதனை அதிகமான அன்புடனும் சாந்தத்துடனும் பொறுமையுடனும் கொடுக்கப்பட வேண்டும். இப்படி செய்யும் போது இது பெற்றோரின் இருதயத்தில் உள்ள கிருபையின் வல்லமையை குழந்தை கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும். குழந்தையின் வயதை பொறுத்தும் மற்ற சூழ்நிலைகளை பொறுத்தும் எந்த அளவிற்கு தவறான கருத்துக்கள் குழந்தையின் மனதில் வேரூன்றியுள்ளன போன்றவற்றை கவனித்தும் வரும் பலன்களுக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். இப்படியான கட்டுப்பாடுகள் தேவை என்று கருதப்படும் போது அமைதியான முறையில் விவரமாக கூறுவதோடு நிதானத்துடன் செயல்படுத்தப்பட வேண்டும். பெற்றோர்களின் அதிகாரம் வீட்டில் மூர்க்கத்துடன் அல்ல, அன்புடன் நிலைநாட்டப்பட வேண்டும். வீட்டின் ஆட்சி பள்ளி கொண்டிருக்கின்ற குழந்தைகள் உடனடியாக நல்ல கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாகி விடுவார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது. வீட்டில் ஒழுங்குமுறைகள் நடத்தும் முறை பற்றிய விவரங்களுக்கு பரத்திலிருந்து வருகின்ற ஞானத்தை நாட வேண்டும். ஏனெனில் எந்த வெளி ஆளுக்கும் இன்னொருவரின் குடும்பத்தின் எல்லா விஷயங்களையும் முழுவதாக புரிந்து கொள்ளும் திறமை கிடையாது. மேலும் அது எப்படி சரியான விதத்தில் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக குறிப்பாக வழிமுறைகளையும் சொல்லுவதற்கும் திறமை கிடையாது. இரண்டு கொள்கைகள் வழிநடத்த வேண்டும். முதலாவது ஆண்டவர் மேலும் குழந்தைகள் மேலும் உள்ள அன்பு. இந்த அன்பு தேவனுடைய வார்த்தையால் வழிநடத்தப்படவும் செயல்படுத்தப்படவும் வேண்டும். இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தையானது அதிகாரத்திற்கும் போதனைக்கும் மூல காரணமாய் இருக்கிறது. ஆகையால் அதை தொடர்ந்து நாட வேண்டும். அதற்கும் மேலாக எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை கவனத்துடன் நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் சரியான முறையில் பயிற்றுவிக்கப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் இல்லாவிடிலும் பெற்றோர்கள் தங்களுடைய மனசாட்சியை
மதிக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் ஞானி என்று கூறுவதை மதிக்கிறார்கள் என்பதையும் இந்த குணாதிசயத்திற்கு ஒத்து போகுமாறு அவர்களோடு அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதையும் குழந்தைகள் உணர வேண்டும். விசேஷமாக குழந்தை ஒரு புருஷனாக பெண்மணியாக வளர்ச்சியடைந்த நிலைமைக்கு வரும்போது அவனுடைய அல்லது அவளுடைய எண்ணங்கள் மதிக்கப்பட வேண்டும். அதே அளவுக்கு சரீரத்தில் சிற்றை அளிப்பது கைவிடப்பட வேண்டும். நியாயம் என்கிற கொள்கையை குறித்து நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம். இது ஓரளவிற்கு கிட்டத்தட்ட எல்லா மனுஷனிடத்திலும் காணப்படுகிறது. விசேஷமாக நியாயத்தை குறித்த உணர்வு சுயநலத்தோடு ஒத்துழைக்க காணப்படுகிறது. எனவே மனுஷன் அல்லது மனுஷி நிலையை எட்டியவுடன் குழந்தை தான் ஒரு குறிப்பிட்ட கோட்டை தாண்டியாயிற்று. ஆகவே இனியும் ஒரு குழந்தையை போல் அல்ல, ஒரு தோழனாக நடத்தப்பட வேண்டும். இனிமேல் எதை குறித்தும் கட்டளையிடப்படக் கூடாது, ஆனால் கேட்டுக் கொள்ளப்பட வேண்டும். இனியும் சம்பாதிக்கிற எல்லா பணத்தை குறித்தும் மிகவும் சரியானபடி கணக்கு கேட்க கூடாது. ஆனால் முன்பு இருந்ததை காட்டிலும் அதிகமான அளவு விவேகமும் தனிப்பட்ட விதத்தில் நடத்துதலும் இருக்க வேண்டும் என்று குழந்தை தனக்குள்ளாகவே உணர்கிறது. வளர்ச்சி அடையும் போது வருகிற உரிமைகளை மீறும்படியாக ஞானமுள்ள நியாயமாய் நடக்கிற அன்பான பெற்றோர்கள் முயற்சி செய்யக்கூடாது. ஆனால் அந்த வேளையிலிருந்து ஒரு தம்பி தங்கையோடு நடந்து கொள்வது போன்று ஒரு யோசனை சொல்பவராக நல்ல நண்பராக என்ன நாட வேண்டும். இந்த விஷயத்தில் நல்ல பெற்றோர்கள் சில சமயங்களில் ஞானம் மற்றும் அநீதியாகியும் காணப்படுகிறார்கள். அதோடு இதுவரைக்கும் பிள்ளை அறிந்து கொண்ட அதிகாரத்தை தங்களுக்கு அனுகூலமாக்கிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் மனுஷன் அல்லது மனுஷ நிலைமைக்கு வந்திருப்பதை உதாசீனப்படுத்தி இதற்கு முன்பு இருந்த பெற்றோரின் அதிகாரத்தை எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். சில சமயங்களில் இந்த முயற்சி ஓரளவிற்கு வெற்றியை தருகிறது. ஆனால் ஒருபோதும் இது தங்களுடைய நன்மைக்காகவோ அல்லது குழந்தைகளின் நன்மைக்காகவோ இருப்பதில்லை என்று நம்புகிறோம். அவர்கள் குழந்தையின் சாதுவான குணத்தை தங்களுக்கு அனுகூலமாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும், அவர்களுடைய குழந்தைகளுக்கும் தெரியும். பிணை முரண்டு பிடிக்கும் எல்லா காரியங்களிலும் துரிதமாக வித்தியாசமான முறையில் சரி செய்யப்படுகிறது. அவர்கள் நடந்து கொள்ளும் முறை குழந்தை தன்னே தங்கள் மேல் கொண்டுள்ள அன்புக்கு தீயை விளைவிக்கும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். பிள்ளை தன்னுடைய பெற்றோர்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் சுயநலத்திற்கும் மனிதர்க்கும் அவர்கள் இடம் கொடுப்பதை காண்கிறான். இதற்கு முன்பாக தன்னுடைய பெற்றோர்களின் உணர்வுகளை குறித்து வித்தியாசமாக நினைத்திருந்தான். இப்படியாக பிள்ளையின் மேலுள்ள அன்பு வேறளவிலேயே விளைவிக்கப்படுகிறது. இப்படியாக தவறாக நடந்து கொள்வதை பெற்றோர்கள் அது தற்காலிக வெற்றியை கொடுத்தாலும் அவர்கள் மறிப்பதற்கு முன் அறிந்து கொள்ள வேண்டும். பிள்ளை வளர்ச்சியடைந்தவுடன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நின்றுவிட்டது என்று பொருள்படும்படியாக கூறவில்லை. நாம் கூறுவது இதற்கு எதிர்மாறானது. உலக அரசாங்கங்களின் விதிமுறைகளோடு இசைவாக நாம் கூறுகிறதாவது, பெற்றோர்கள் ஜீவிக்கும் காலம் வரை அவர்களை பராமரிக்கும் பொறுப்பு பிள்ளைகளுக்கு உண்டு. குழந்தைகளுக்கும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் திறமை உண்டு. எங்களுடைய வாதம் என்னவெனில், குழந்தை பருவம் அடையும் வரை பெற்றோர்கள் அதன் மேல் முழு கட்டுப்பாட்டை வைத்திருப்பார்கள். ஆனால் குழந்தை பருவம் அடைந்த பின்னர் அதற்கென தனித்தன்மையும் சொந்த உணர்வும் உண்டு. அது ஏற்றுக்கொள்ளப்படவும் அங்கீகரிக்கப்படவும் வேண்டும். பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவது குழந்தைகளின் கடமை. அது சரியான முறையில் அறிந்து கொள்ளப்பட்டு தேவைகள் அன்புடனும் உடனுக்குடனும் நிறைவேற்றப்பட வேண்டும். பிள்ளை வயதான பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய உதவி, பிள்ளை குழந்தை பிராயத்தில் பருவம் அடைவதற்கு முன்னர் பெற்றோர்கள் அதற்கு செய்ய வேண்டிய போதுமான அளவு உதவியும் பராமரிப்பும் பொறுப்பும் இருந்ததற்கு சரியானபடி ஒத்திருக்கிறது. தன்னுடைய பிள்ளையை நியாயமாகவும் அன்பாகவும் பராமரித்த பெற்றோருக்கு அந்த பிள்ளை தேவையை நிறைவேற்றும் பலனுடன் இருக்கும் போது நிச்சயமாகவே குறைவுடன் விடப்படுவது அபூர்வமாயிருக்கும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 717 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.